चीफ चिकन ब्रेड, अरेबियन चिकन, फिश फिंगर, चिकन नगर, हैदराबाद चिकन वड़ा, चीज चिकन, पॉपकॉर्न चिकन, चीज लेग, पॉपकॉर्न, अद लॉलीपॉप, विंग्स, क्राब लॉलीपॉप, पनीर रोल, चिकन रोल, हैदराबाद चिकन वड़ा, चीज बॉल, अद स्ट्रैप्स, अद चिकन क्राउन, अपर फ्राइड चिकन, क्रिस्पी चिकन, मटन समोसा, कैंडी चिकन, चिकन सीख रोल, कटलेट, चिकन हंगामा, चिकन चीज रोल, அது என்ன போட்டீங்க போடுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மண்ணடி ரோட்டில் இருக்கிற எஃப்ஆர் ஸ்நாக்ஸ் சேல் பண்ணுற அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏகப்பட்ட பேர் இதை பற்றி வீடியோ போட்டாங்க. ஸோ ஒன்று ரெண்டு வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட் வைஸும் அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா பயங்கர ஹைப் கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் ஒரு நான்வெஜ் லவ்வர். ஸோ நான்வெஜ் லவ்வர்ஸும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம நிறைய நான்வெஜ் வெரைட்டிஸ் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸில் நான் நான்வெஜ் பார்த்தேன். லாலிபாப் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தேன். ஸோ அதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லா கடையிலேருந்தும் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 meters வரைக்கும் கடைகளாக இருக்குது. ஒரு 6-7 கடை இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் மட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம ஒரு கடையில் போயிட்டு ஒன்று ஹைலைட்டாக இருக்கிறத ஒரு ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சேனலுக்குள்ள ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்டாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் என் கூட பார்த்தீங்கன்னா இப்போது ரயில் ரிவ்யூ இருக்கான். ஆல்ரெடி நம்ம ஒரு பிலால் ஹோட்டல் ரிவ்யூவில் வந்துட்டு வந்திருந்தான். ஸோ அவனும் வந்திருக்கான். வர போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போயிட்டு ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க போகிறோம். செலக்ட் பண்ணுறதுக்குள்ள கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அவ்வளோ ஹைட் வருது. எவ்வளோ? 258 rupees. பிஸா ரோலு 70 ரூபா. அதிலே போட்டிருக்கேன் ரேட் எல்லாம். சிக்கி சிக்கன் என்னடா வேறு மாதிரி பாஸ் வேறு மாதிரி இருங்க. பயங்கரமாக இருக்கு. அதே ஃபஸ்ட்டு வந்து கடை அங்கே உள்ளே வச்சு சாப்பிட சொல்கிறாருல்ல. ஆ, உள்ளே போய்டுவோம். ரேட் நீ கவர்மே. ஆ, ஓகே, டால் பே. ஃபஸ்ட்டு கிறிஸ்பி சிக்கன் தான் டேஸ்ட் பண்ணணும் எனக்கு ரொம்ப. ஏன்னா பார்க்க பயங்கரமாக இருக்குது. தாய்லாண்ட் நினைவு பார்த்து கீழ் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. வா, பயங்கரமாக இருக்குது. பீஸா ரோல் ட்ரை பண்ணுவோம். ஆஹா, இது பார்க்க அருமையாக இருக்கு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுவோம்? மைனஸ் இந்த பீஸா சாப்பிட்றது, இது மெக்சிகன் சீஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். ஜலப்பினோ? ஆ, ரைட். ஜலப்பினோ தான் இருக்குது நிறையா. ஆலிவ் சீஸ் இருக்குது, ஆலிவ் இருக்குது, பன் மாதிரி இருக்குது.
கிறிஸ்பியாக இருக்குது அவுட் சைடு கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக இல்லை அந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்து வெங்காயம் போட்டு சீஸ் டேஸ்ட் வருது, ஜலபீனோ டேஸ்ட் ஹெவியாக இருக்குது. அவ்வளோ நாட் மச் நோ, அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பண்ணு சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, எக்ஸலண்ட்டு நல்லா நான் சொல்லுவேன். அடுத்து ப்ரீஃப் க்ரீம் சாட்டேட் பண்ணுவோம். எக்கோட ஒயிட் அப்படிதான், எக்கோட ஒயிட் நம்ம அது போடணும்னா ஆயில் ஃப்ரை பண்ணால் அந்த மாதிரி ஏறும். எக்கோட ஒயிட், எக்கோட ஒயிட் கோட்டிங் பண்ணியிருக்காங்க மேலே, ஆனால் அது மட்டும் தான் இந்த மாதிரி ப்ரொஃபைல் மாதிரி வரும். ரொம்ப ஆயில் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பெரிய ஆயிலி மீட்னால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சட்டாக இருக்குது, காரம் லைட்டாக இருக்குது, சில்லி தான் போட்டிருக்காங்க, சில்லி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மைல்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது மீட்டு. மீட் வைஸ் சூப்பராக பெரிய டேஸ்டெல்லாம் தர மாட்டேன். ஓகே, சிக்கன் சீஸ் சாண்ட்விச் இருக்குது. சீஸ் சாண்ட்விச் வாங்க உடைப்போம், நான் உடைக்கிறேன் நீ உடை. ரொம்ப சூடாக இருக்குது, கரெக்ட் ஆஃபாக உடனே திறந்தோடனே ஆலிவ்ஸ் தான் தெரியுது. சிக்கன் ஸ்மாஷ் பண்ணி எல்லாம் க்ரீமி ஸ்டைலில் இருக்குது, ஒயிட் க்ரீமி ஸ்டைலில் இருக்குது. சிக்கனை ஸ்மாஷ் பண்ணி சீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல கண்டிப்பாக சீஸியாக தெரியுது, அண்ட் ஆலிவ் தான் நிறைய தெரியுது. அப்புறம் சிக்கன் ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்க போல், டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. சூடாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, அதாவது அப்பளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதாக கிறிஸ்பியாக இருக்கும், அப்போ எல்லாத்துலேயுமே ஸ்பைஸ் ரொம்ப கம்மி, ஸ்பைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு வந்து இந்த நோம்பு டைமில் இருக்கிறனால இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பைசினஸ் ஹெவியாக நான் நினச்சேன், இதில் ஸ்பைஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அந்த கிறிஸ்பி சிக்கனில் சுத்தம் ஒன்றுமே இல்லை, ப்ளெயின் உப்பு கூட கிடையாது, வெரி க்ரீமி, ஆயில் நிறைய இருக்கு, அது மட்டும் நிறைய இருக்கு எல்லாத்துலேயுமே, பயங்கரமா நாட் பேட் டேஸ்ட் தான். ஓகே, கொஞ்ச நாள் வரலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி அதை டேஸ்ட் பண்ணியாச்சு, பயங்கரமாக அங்கம்மா சிக்கன் இது டேஸ்ட் பண்ணுவோமா, இது இது பண்ணுவோமா. கிறிஸ்பி சிக்கன், மட்டன் சமோசா, கேண்டி சிக்கன், சிக்கன் சீக் ரோலு, மட்டன் சிக்கன் கட்லெட், சிக்கன் ஹங்காமா, சிக்கன் சீஸ் ரோலு, இல்லை சிக்கன் ஹரியாலி ஹங்காமா, எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக இருக்கா மேட்டர். எவ்வளோ ரேட் எவ்வளோ? ஃபிஃப்டி. ஓகே, எனக்கு இது ஒன்று கொடுங்க, சிக்கன் சிக்கன் 60 ரூபா, மட்டன் சமோசா 10 ரூபா, ஒன்லி வெப்சைட்ல மட்டும் சொல்லலாம் போடுறேன். ஓகே ஓகே, ஒன்லி 10 ரூபா. ஸ்பெஷல் பாதாம் இருக்குது, ஃப்ரூட் மலா இருக்குது, ரச மலா இருக்குது. அது என்ன இது? ஜி கஸ்டர்டு, சாய் தூக்குடா, சாய் தூக்குடாவா, சாய் சாய் தூக்குடா, மில்க் மில்க் பண்ண சேர்த்து. ஓகே, அது ஒன்று, இது ஒன்று, கேண்டி சிக்கன் ஒன்று. ஓகே, இது எவ்வளோ? ட்ரை பண்ணுங்கள். இது எவ்வளோ? 110. இதை டேஸ்ட் பண்ணுறோம் முதல்ல. இதுவும் ஆயில் தான்டா, பயங்கர ஆயில் ரெடி. சாமி ப்ரெட்டு போடுறாங்களோ. ஆமாம், வெளியே ப்ரெட்டு உள்ளே தான் சிக்கனு. உள்ளே இருக்க சிக்கன் நல்லா இருக்கு.
இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி சேம் தான் மெயினாக ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அவங்க. அதான் ஃபுல்லாக ஆக்சுவலாக தான் சேம் அதே ஆயில் தான். அந்த பிரச்சனை தான் இருக்கும். எனக்கு இந்த சிக்கன் உள்ள ஸ்டஃபிங் கொடுத்துருக்கு நல்லாயிருக்கு. ஸ்டஃபிங் நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் நான் அதே தான் சொன்னேன். எனக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு. ரோல் இருக்குது, சிக்கன் ரோல் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு சீஸ் ரோல் மாதிரி இருக்குது. சிக்கன் ரொம்ப குவாலிட்டி பீஸாக போட்டிருக்காங்க. நானும் டேஸ்ட் பண்ணி வரேன். மசிச்சு தான் க்ரஷ் பண்ணி தான் போட்டிருக்காங்க போல். சிக்கன் சீஸ் ரோலாம் டேங்கியாக இருக்குது. பானிபூரி டேஸ்ட் எப்படி இருக்கு? கரெக்டு ரசம். பானிபூரி அந்த டேஸ்ட்டில் வருது. அப்படியே சிக்கனில் பானிபூரி அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அதேமாரி இருக்கு. சீஸ் எல்லாம் சீஸ் இருக்குது லைட்டாக. ஆமாம் சீஸ் அந்த ரோல் அப்படியே சுற்றிருக்காங்க. ஒயிட் டீஷர்ட் எடுத்து வரும். அமுல் சீஸ் ரோல வந்து சுற்றிருக்காங்க, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஆயில் தான். ஆயில் தான் வரும். ஆயில் தான் எல்லாமே ஆயில் தான். ஓப்பா முட்டா இதில் எடுக்கலாம். அங்கே பார்த்து அட்டையில் போச்சு போச்சு. தட்டையில் முத்துற அளவுக்கு ஆயில். பானிபூரி சிக்கன் நல்லாவே இருக்கு. பானிபூரி சிக்கன் பானிபூரி சிக்கன் வித் சீஸ் சீஸ் நல்லா. அடுத்த கடைக்கு போய் வேட்டை ஏறும். அடுத்த கடை போ. The cheese chicken breaded, okay. Arabian chicken, fish finger, chicken nuggets, cheese chicken, Hyderabad chicken vada, the cheese chicken, the popcorn chicken, the cheese leg, popcorn, the lollipop, wings, crab lollipop, the paneer roll, chicken roll, Hyderabad chicken vada, cheese balls. அங்க இருக்கு துருக்கி சிக்கன். துருக்கி சிக்கன் துருக்கி சிக்கன் அது ஸ்ட்ராப்ஸ் அது சிக்கன் கிரவுன் அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் அது சேம் இங்கே தான். 90 இது 130 ரூபா. 130 130 இது 115. ஆ ஓகே. ஸோ சிக்கன் இது கிராப் டேஸ்ட் பண்ண போகிறேன். சிக்கன் சிக்கனே வருது பேர் கிராப் லாலிபப். நல்லா இருக்குதா? சந்தோஷம் நல்லா இருக்கு. கிராப் டேஸ்ட் அப்படியே இருக்குது. கொஞ்சம் மாவு எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ஒரு மாவு டேஸ்ட்டும் சேர்ந்து வருது. ஆனால் கிராப் டேஸ்ட் நல்லா பஞ்சாக இருக்கு. நைஸ். நான் ஒரு கிராப் ஃபேனு. கிராப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக உடச்சி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்றது இது ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே தான். மைனிஸ் கொடுத்த அப்புறம் நல்லாயிருக்கு. சீசி டேஸ்ட்டு கொஞ்சம் மாவாக இருக்குது. நாட் ஸ்பைசி இந்த சத்து தான். ஸோ இங்கே எல்லாமே அப்படி தான் போல் இருக்குது. மைனஸ் டேக் எனக்கு தான் தெரில. ரொம்ப ஸ்பைசி எல்லாம் ஆயில் கம்மியாக இல்லை. ஆமாம் இதில் ஆயில் கம்மியாக இருக்குது. மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஆயில் இல்லை, கம்மியாக இருக்குது. அந்த உடச்சி தான் சாப்பிட்றதும். ஃபஸ்ட் டைம் எப்படி சாப்பிட போகிறேன். நண்டு போன்லெஸ் ஆட மாதிரி இருக்குது. அதே தான் நண்டு போன்லெஸ் தான். நம்மளால் தானே எதுவும் ஸ்மெல் விடாது கூட இல்லை. நல்லாவே அது வந்து நல்லா வீட்டில் இருக்கணும். ஸ்பெஷல் ஸ்பெஷல் பாதாம். ஆ ஓகே. ஸ்பெஷல் பாதாம் ஒன்று, ஜிகர் தண்டா ஒன்று இருக்குது, நார்மல் பாதாம், இது பரோடா மிக்ஸு, சக்கி ஓரியோ ஓரியோ, ஓகே, பிளாக் கரண்ட், பிளாக் கரண்ட், இது வந்து ரோஸ் மில்க், ரோஸ் மில்க், பால் சர்பத். இது பால் சர்பத்தா? ஆமாம். அது இது வந்து சாக்லேட் சாக்லேட் மீத்து. இது பிஸ்தா பிஸ்தா அவ்வளோதான். ஓகே ரைட். இது வந்து பல்ப் ஹீட்டு.
பாதாம் வீர் இது ஹாட் ஆமா ஹாட் சூப்பர் பா பாதாம் பறக்குது ஆமா குங்குமப் பூ எல்லாமே போட்டுருங்க நாட்டு சக்கரை இது பாருங்க ஓ நாட்டு சக்கரையில பண்றீங்க ஆமா நாட்டு சக்கரையில இதெல்லாம் போட்டுருங்க சூப்பர் நன்றி நாஸ்தி அவார்டா தரப்ப அமெரிக்கா வந்து பாப்பாங்க ஆஹா செம்ம ஸ்ட்ராங் டேஸ்ட் அடிச்ச வெயிலுக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் வேற லெவல் இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு லாஸ்ட் தர அல்டிமேட் சூப்பராக இருக்கு அந்த ஸ்பெஷலில் மட்டும்தான் ஸ்டிக்கரை போட்டிருக்கோம் அந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்பெஷல் போல் இருக்கு தார்மாராக இருக்குது மஸ்ட் ட்ரை சிக்கரண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகும் ஆர்டர் பண்ணது பிளாக் அண்ட் ஒரு சிக்கரெட் இருக்கு ஹாட் டேஸ் ஆஹா இருங்க ஃபுல்லாக குடிச்ச சொல்கிறேன் நான் டேய் டேய் சொல்ல முடியல அந்த நல்லா இருந்தேன் ஏன்னா அது இது ரிவ்யூ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லக்கூடாது சாப்பிட்டு ஃபுல்லாக சொல்லணும் இல்லை ஒரு இல்லையில் பாதி வரைக்கும் போயிடுச்சு கிளாஸ் இல்லை போய் நான் பார்த்தேன் இல்லையா சார் சர்றுன்னு போயிடுச்சு சார் சத்தியமாக அவ்வளோ நல்லா இருக்கு உன்னோட டைலாக இல்லை பாருங்க இவ்வளோ தான் ரெண்டு தான் திரும்ப அப்படியே போயிடுச்சு சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் என்ன கேட்டேன் வாவ் சரிதா இப்போ தெரிஞ்சுங்களா செம்ம ஸ்ட்ராங்கு பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் ஆமாம் பிளாக் கரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காக தான் தகட்டில் அதான் மெயின் ஹெண்டு பண்ணிட்டேன் பயங்கரமாக இருக்குது சான்ஸே இல்லை சூப்பர் அவர் வீட்டில் இருக்காரு ஆண்டி ஆண்டி விட்டுருங்க வேணாம் நல்லா பண்ணுவேன் அது நல்லா பண்ணுவியா வேணாண்டா அப்புறம் தம்பிக்கு வேலைக்கு ஆபத்தாக இருப்பது அது என்ன போட்டீங்க போடுங்க நாட்டு சக்கரை ஓ தேங்க்ஸ்மா இது அதே மாதிரி சர்று நிறுத்துறாத இல்லை செஞ்சிடும் சூடாக எனக்கு செட் ஆகாது இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுறேன் எங்க அந்த ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதோ இதுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கு நாட்டு சக்கரை இல்ல ஒயிட் சக்கருக்கு எதுக்கு நாட்டு சக்கரை டிஃபரெண்ட் இருக்குன்ற டிஃபரன்ஸ் இருக்குன்ற டிஃபரன்ஸ் இருக்கு சொல்றேன் சார் இதுல போடல எதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் எடுத்துன்றேன் சூப்பர் சர்ற நீளுங்க பாப்போம் இல்ல சாரி குடிக்கணும் ஆசைதா இதெல்லாம் சூடு தருக்குது என்ன வேற தொல்ல இன்னர் பாயில் ஆயிடுது உடனே போற அந்த சாஃப்ரன் ஆகட்டும் அந்த பாதாம் ஆகட்டும் கூட ஏலச்சி உள்ள நிறையவே நல்லா தெரியுது போடுறது எல்லாமே உண்மைப்பூ அப்படியே மேலே நிற்குது ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆக்சுவலி நிறைய ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணோம் கிட்டத்தட்ட 7-8 ட்ரை பண்ணியிருப்போம் ஏழு எட்டு ஸ்நாக்கு ட்ரை பண்ணோம் கிராப் ஓகே அப்புறம் எல்லாமே லைக் ஓகே தான் ஒரு வாட்டி சாப்பிட்லாம் அவ்வளோதான் தவிர இது வந்து ரொம்ப பெரிய ஹைப்பு கொடுக்குற அளவுக்கெல்லாம் பெருசாலாம் இல்லை ஸ்பைசினஸ் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது அது இந்த இஃப்தார்னால தான் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அந்த கிறிஸ்பி வந்து நான் பார்க்கும்போது அது அந்தளவு டேஸ்டியாக இருக்கும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும்னு நினச்சேன் அது ஒன்றுமே இல்லை ப்ளெயினாக ஒரு அப்பளம் திங்கிற மாதிரி இருந்தது ப்ரெசன்டேஷன் லுக் வைஸு செம்ம பயங்கர அட்ராக்ஷனு ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் பார்க்கணுன்னா ரொம்ப கம்மி தான் ஒன்றுமே பெருசாலாம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இந்த பாதாம் மில்க்கு அப்புறம் இந்த இது சாப்பிட்டது லைட் எண்டிங் சூப்பராக எண்டாச்சு ஆனால் ஸ்டார்டிங் ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம அந்த கிறிஸ்பி சிக்கன் தான் அது ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது ஆனால் எண்டிங் கொஞ்சம் சில்லாக ஸ்வீட்டாக முடிச்சதுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு பெருசாக நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக வேணால் ஒரு விசிட் மாதிரி வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வேணால் பார்க்கலாம் ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ இங்கே வந்தீங்கன்னா வந்திருக்கீங்க டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு பட்டது வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு திருப்பி திருப்பி அதை ட்ரை பண்ணணுன்னால எனக்கு தோணல கிராப் வந்து லைக் ஓகே தான் நான் வேறு இடத்துல கிராப் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் மாவு மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம்
ஜெல்லி மாதிரி இருந்தது, கொஞ்சம் ரொம்ப ஜெல்லி டைப்பில் இருந்தது. ஸோ ஓகே தான், கிராப் டேஸ்ட் இருந்தது, ஆனால் நல்லா பஞ்ச் இருந்தது. ஸோ மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயங்கரமாக ஹைப் கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரம் கண்ணன் ரேல் ரவி. Bye, next week, sir.